சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த நேரு நகரைச் சேர்ந்தவர்தான் நாற்பத்தெட்டு வயதான மின்வாரிய ஊழியர் பழனிசாமி இவருக்கு முப்பத்தி ஏழு வயதில் மனைவியும் இருபது மற்றும் பதினைந்து வயதில் இரு மகன்களும் உள்ளனர் அத்தியாவசிய பட்டியலில் மின்சாரம் உள்ளதால் ஊரடங்கின் போதும் பழனிசாமி பணிக்கு சென்று வந்துள்ளார் வழக்கம்போல செவ்வாய்க்கிழமை காலை பணிக்கு சென்ற பழனிசாமி பணி முடிந்து பிற்பகல் வீடு திரும்பியுள்ளார் வீட்டுக்கு சென்றவர் மாலையில் மீண்டும் அலுவலகம் திரும்பி சக ஊழியர்களிடம் தன்னை ஊரடங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தாக்கிவிட்டதாக கூறியுள்ளார் நடந்த சம்பவத்தை சக ஊழியர்கள் விசாரித்துள்ளனர் மேட்டூர் அணையை ஒட்டியுள்ள சுரங்க மின் நிலையத்தில் பணி முடிந்து வீட்டுக்கு திரும்பியதாக கூறியுள்ளார் அப்போது சதுரங்காடி அருகே உள்ள இந்தியன் வங்கி முன்பு போலீசார் ஊரடங்கு பாதுகாப்பு பணியில் இருந்ததாகவும் தனது வாகனத்தை நிறுத்தி விசாரித்தபோது தான் மின்வாரிய ஊழியர் என்று கூறியவும் தான் அதை நம்பாமல் தாக்கியதாகவும் பழனிசாமி கூறியுள்ளார் மேலும் ஐடி கார்டை எடுத்து காட்டுவதற்குள் முரட்டுத்தனமாக தடியால் அடித்ததாகக் கூறி உடம்பில் உள்ள காயங்களையெல்லாம் சக ஊழியர்களிடம் காட்டியும் உள்ளார் காயத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்த சக ஊழியர்கள் பழனிசாமி கூறியதை உண்மை என நம்பி அவருக்கு நேர்ந்த கொடுமை குறித்து சங்கத்தின் மூலம் மின்வாரிய தலைவர் வரை புகாரை கொண்டு சென்றனர் மின்வாரிய ஊழியரை போலீசார் அடித்துவிட்டதாக சமூக வலைதளங்களிலும் சக ஊழியர்கள் பரப்பிவிடவும் செய்தனர் பழனிசாமிக்கு ஆதரவாகவும் போலீசார் கண்டித்தும் முழக்கங்களையும் எழுப்பி ஆர்ப்பாட்டமும் செய்தனர் மேலும் புகார் நகல் ஒன்றை மேட்டூர் காவல்துறை கண்காணிப்பாளர் சவுந்தரராஜனிடமும் வழங்கினார்கள் அதில் சிறந்த டிஎஸ்பி அத்தியாவசிய பணியில் ஈடுபடுவர் மீது யார் தாக்குதல் நடத்தியது என்று விசாரித்துள்ளார் ஆனால் இந்தியன் வங்கி முன்பு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரோ தாங்கள் யாரையுமே தாக்கவில்லை என்றும் கூறியுள்ளனர் ஆனால் புகைப்பட ஆதாரத்துடன் புகார் வந்துள்ளதே என டிஎஸ்பி கேட்க அதிருந்து போன போலீசார் பழனிச்சாமி பணி முடிந்து வெளியே வந்த சாலை முதல் தாக்குதல் நடைபெற்ற நடைபெற்றதாக புகார் அளித்த இடம் வரை உள்ள அனைத்து சிசிடிவி கேமராக்களிலும் பதிவுகளையும் ஆய்வு செய்தனர் அதில் பழனிசாமி அவ்வழியே வந்ததற்கான எவ்வித பதிவுகளும் இல்லை ஆனால் அதனால் சந்தேகமடைந்த போலீசாரோ சக ஊழியர்கள் முன்னிலையிலேயே பழனிசாமியிடம் விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில்தான் திடுக்கிடும் தகவல்கள் பழனிசாமி கூறினார் மின் வாரியத்தில் திருமணமான இருபத்தி ரெண்டு வயதான இளம்பெண் ஒருவர் பழகுனர் பயிற்சிக்காக வந்துள்ளார் அவரிடம் நைசாக பேசியும் நிரந்தர வேலை வாங்கித் தருவதாக ஏமாற்றியும் பழனிச்சாமி பழகி வந்துள்ளார் இந்த பழக்கம் நாளடைவில் இவர்களுக்குள் கள்ளக்காதலாக மாறியுள்ளது இதனை அறிந்த இளம்பெண்ணின் கணவரோ அந்த பெண்ணை கண்டித்துள்ளார் அந்த பின்னர் அந்த பெண் பழனிச்சாமியுடன் பழகுவதை நிறுத்தியுள்ளார் ஆனால் பழனிச்சாமியோ தொடர்ந்து அந்த பெண்ணிற்கு தொந்தரவும் கொடுத்து வந்துள்ளார் இது தொடர்பாக அந்த பெண் தனது கணவரிடம் கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த இளம்பெண்ணின் கணவரோ செவ்வாய்க்கிழமை மனைவி மூலம் பழனிச்சாமியை வீட்டுக்கு அழைத்துள்ளார் செவ்வாய்க்கிழமை வேலை முடிந்து புறப்பட்டு தனது வீட்டுக்கு செல்லாமல் அந்த இளம்பெண்ணின் வீட்டிற்கு சென்றுள்ளார் பழனிசாமி அங்கு தயாராக இருந்த அந்த பெண்ணும் வீட்டிற்குள் அழைத்து கதவை பூட்டியுள்ளார் வீட்டிற்குள் இருந்த அந்த இளம்பெண்ணின் கணவர் பழனிசாமியை சரமாரியாக வெளுத்து வாங்கியுள்ளார் அடி வாங்கியது குறித்து தனது மனைவிக்கு தெரிந்தால் பிரச்சனை ஆகிவிடும் என்பதற்காக போலீசார் அடித்ததாக நாடகமாடியதாகவும் அதிர்ச்சி வாக்குமும் அளித்துள்ளார் பழனிசாமி இந்த தகவலை அறிந்த மின்வாரியம் போலீசார் குறித்த அவதூறாகவும் சக ஊழியர்களிடமும் பொய் சொல்லி அலைக்கழிக்க வைத்த பழனிசாமியை சஸ்பெண்ட் செய்தனர் பழனிசாமிக்காக போராட்டம் நடத்திய ஊழியர்கள் போலீசாரிடம் வருத்தம் தெரிவித்து அங்கிருந்து நகர்ந்தனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வலைதளங்களில் பதிவிட்டவர்கள் தவறாக பதிவிட்டு விட்டதாகவும் வருத்தம் தெரிவித்து வருகின்றனர் பழனிசாமி நாடகத்தால் மின்வாரிய ஊழியர்கள் பணி மட்டுமல்லாது போலீசாரின் கொரோனா தடுப்பு பணியும் ஐந்து மணி நேரம் பாதிக்கப்பட்டது